இப்போ ராத்திரி அந்த மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமல் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதத்திலே பிறக்கவில்லை, அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் அவர் பிறந்திருக்கவே முடியாது என்பது வேத பண்டிதர்கள் என்னென்னு சொன்னால், பாலஸ்தீனத்தில் குறிப்பாக பெத்லகேம் நீர்ம கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரமுள்ள ஒரு மலை, அங்கே அக்டோபர் மாதத்திலிருந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிடும், அக்டோபர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் முடிய மேய்ப்பர்கள் மந்தையை வெளியே காப்பதில்லை. வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது மேய்ப்பர்கள் மந்தையை வெளியிலே காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ஐயம் தெளிவுரை நாம் அறிந்து கொள்ளலாம். அக்டோபர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக இயேசு பிறக்கவில்லை. ஒருவேளை எப்போ பிறந்தார் என்று தெரியாவிட்டாலும் இப்போ பிறக்கவில்லை, டிசம்பரில் கண்டிப்பாக பிறக்கலை. கடுங்குளிர் காலத்தில் போய் மேய்ப்பர்களில் வந்து மந்தையை வயலொலியில் மேய்த்து கொண்டிருக்கிற முட்டாள்களாக அவர்கள் இருக்க முடியாது. சரி, இருக்கட்டும் பெரியம்மானவர்களே, அந்த மேய்ப்பர்களுக்கு இப்போது ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. லூக்கா 2:8 வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து, ஒரு வேளை மார்ச்லேருந்து ஒரு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு நாளாக இருக்கலாம், பிரியமானவர்களே வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நல்ல அழுத்தமா சொன்னீங்க சொல்லின்னு. தேவ தூதர்கள் பாடலைங்க, நானும் மூலமொழியெல்லாம் போய் பார்த்தேன். தேவதூதர்கள் பாடினாங்க, அதனால் நாங்களும் ராத்திரிலாம் பாடுறோம் அப்படின்னு. தேவதூதர்கள் சொன்னாங்கன்னு இருக்குது, பாடினாங்கன்னு இல்லை. இதெல்லாம் நம்ம ராத்திரி பாடணும், இந்த நாட்களில் பாடணுங்கிற ஆசையில் தேவதூதர்கள் பாடினாங்க பாடினாங்கன்னு சொல்லிட்டோம். சில வேளை நம்ம வேதத்தை சரியாக வாசிக்காமல் அதை நம்பிக்கிட்டோம். அவங்க சொன்னதும் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொன்னார்கள் என்று இருக்குது. பூமியிலலாம் ஒன்றும் சமாதானம் உண்டாயிரல. தேவ தூதர்கள் சொன்னது உன்னதத்தில் இருக்கிற தேவனும் பூமியிலே தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு சமாதானமும் உண்டாவதாகன்னு சொன்னார். யார் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார்கள்.